வணக்கம். மக்கள் வண்டியிலிருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பழையகோட்டை மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். பழையகோட்டை நாட்டு மாட்டுச்சந்தையில் இன்றைக்கி என்ன ரக மாடு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இந்த மாடு கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான இந்த மாடு, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக விசாரிக்கலாம். அது இந்த மாடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு காரி வந்திருக்கு, அதுவுமே அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேட்கலாம். மிக அற்புதமான இந்த மாடு, கன்று குட்டியோடு இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நம்ம பதிவை போடலாம். வாங்க, அதோட கன்று குட்டி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். தம்பி இதோட தானே அதோட கன்று? கன்று போட்டு எத்தனை நாள் ஆச்சு தம்பி? ஒரு வாரம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கன்று போட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு. ஃபுல் டீட்டெயில்ஸ், இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ நீ கவர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இன்னொரு மாடு, அது அவங்களதே தான், நாம் அதை கவர் பண்ணோம்னு விட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா இது இப்போ நேற்று நைட்டு தான் கன்று போச்சா, கன்று போட்டுடுது. நாங்கள் மிக அற்புதமாக இருக்குது, மடி நல்லா இறங்கி வந்திருக்குது. எத்தனை ஈத்த எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். இதோட கன்று பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குது. இது கிடாரி கன்று, மிக அற்புதமாக இருக்குது. அழகாக தூக்கத்து இந்த வெளிச்சத்துக்கு அப்படியே லைட்டாக படு தூங்கிட்டு இருக்குது. நல்லா கை பழக்க மாட்டிருக்கு மாடு. அதோட ஃபுல் டீட்டெயில் நம்ம இன்றைக்கி யார் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க. இளம் விவசாயி நம்ம இப்போ பார்க்க போகிறது தம்பி கொண்டாந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். தம்பி வந்து இளம் வியாபாரி. ஸ்கூல்ல படிச்சுட்டே வந்து இப்ப மாட்டு வியாபாரத்துக்கு களை இறங்கி இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா தொழில் கத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப இவரோட டேலண்ட் எப்படி இருந்தா பாக்கலாம். ஓகே தம்பி, ஒரு இன்ட்ரோ கட்டலாம். தம்பி வணக்கம். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. உங்க பேரு, என்ன பண்றீங்க, எத்தனை படிக்கிறீங்க, என்ன ஏதுன்னு உங்களை பத்தி ஒரு சின்ன டீடைல் கொடுத்துருங்க. சரிங்க, இப்ப ஏன் இந்த மாட்டு வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க? தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த மாட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மயிலை பத்தி கொஞ்சம் முன்னாடி போயிங்க, முன்னாடி போயிங்க. இது பல்ல சேர்ந்துச்சு. ஒரு வாரத்துல கண்ணு போட்டுரும். ஒரு வாரத்துல கண்ணு போட்டுரும். நரமாசனை தம்பி அங்க போயிங்க. இல்ல இல்ல மாட்டு கொஞ்சம் அப்படியே. நரமாசனை இது ஈத்து எத்தனை ஈத்துங்க? ஈத்து மூணாணி. மூணாணி தா. சரி சரி. பால் அளவு எத்தனை கொடுக்குங்க? பால் 2.5 படி கரெக்ட். 2.5 படி கொடுக்கு. நேர்ல வந்து அனுசரிச்சு குடுத்துக்கலாம். சுழில சுத்தமா இருக்க தம்பி. சரி, அடுத்து அந்த காரிக்கு போலாம். இதுக்கு வந்து இப்ப பால் அளவுல எத்தனை கொடுக்குங்க? பால் காலையில 2.5 படி கறக்குது, சாயங்காலம் 2.5 படி. சாயங்காலம் 2.5 படி கறக்குது. 1.5 அப்பனா 3.5 படி. ஆமா 4 படி கணக்காகுது. 4 லிட்டர் கணக்காகுது. கண்ண வந்து கிடாரி கண்ணோட இருக்கு. இதோட விலை என்ன வருங்க? இது 55 சுழிச்சில். 55. இது சுழி சுத்தம் இல்ல? இது சுழி சுத்தம். சுழி சுத்தம். இது வந்து விலை அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு தரலாம். இதே பால் கறி காலையில் அணைக்க நம்ம கயிறு ஓடணும். பால் எல்லாம் அடி தரு.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கை பழக்கமா வளர்த்து. நீ பால் கறந்துருக்கிறியா? மடி திரண்டு வந்திருக்கு. இது பால் அளவு கறந்துதான் மிகப்பெரிய அளவில் இருக்க மாட்டிருக்கு. சரி, இது வந்து சுழி சுத்தமா? மூணு மாடுமே சுழி சுத்தம். இது வந்து ஃபைனல் ரேட் என்ன ரேட் சொல்றீங்க? 55. சரி, இதுக்கு என்ன சேர்த்துனா? எது சேர்த்துனீங்க? மயிலக்காலை என்ன சேர்த்திருக்கீங்க? சரி, ஓகே. இப்போ இந்த மூணு மாடுமே தேவைப்படுறவங்களுக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பரு அட்ரஸும் சொல்ல முடியுமா? அப்படியே வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த ஏரியான்னு டீட்டெயில் சொல்லுங்க. இருட்டுப்பள்ளம். சரிங்க, இப்போ கட்டுத்தரையில் வந்து எத்தனை மாடுகள் இருக்கு? கைவசம் 12 மாடுகள். என்னென்ன நிறன்னு சொல்ல முடியுமா? ஜெர்சி மாடும் கிடைக்கும். அதாவது கலப்பின மாடுகளும் பண்றீங்க, காலேஜ் மாடும் வாங்க கோயம்புத்தூர் சைடு. அதெல்லாம் என்னென்ன மாடு வச்சிருக்கீங்க? ஓ, அந்த லம்பாடி அதெல்லாமே இருக்கு. கிருபாங்களா? அந்த மாடும் இருக்கா? இருக்கா? அப்ப எல்லா மாடுமே வாங்கி தருவீங்க? எருமையை வாங்கிடலாம். சூப்பர் வியாபாரி. சரி, அப்படியே உங்க போன் நம்பர் சொல்லிருங்க. இந்த மாடுகள் தேவைப்படுறவங்க, அது போக வேற மாடுகள் வேணும்னாலும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. அப்படியே வந்து கன்றுகள் வந்து கிடைக்குமா? கிடாரி கன்று, காளைக்கன்று, எல்லாமே கிடைக்கும். சரி, ஓகே. அப்படியே உங்க போன் நம்பர் சொல்லிருங்க. 2 பண்ணி தரலாமா? சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. வருங்காலத்தில் மிகப்பெரிய வியாபாரியாக இருக்கும், படிப்பில் நல்லா டெவலப்பாக இருக்கும். எங்கள் மூணு சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி. மேலும் மேலும் வளர்ச்சி.